சொல்லுங்க உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மணமகன் உங்களுக்கு தேவை? எனக்கு நிறைய பிடிச்சிருக்கணும். மலையே தாண்டலாம் சொல்றாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் தான் உங்கள் சக்தி பேசிகிட்ருக்கேன். ஸோ வெற்றிகரமாக வந்து 3 எபிசோட் பண்ணி முடிச்சிட்டோம். டுடே 4 எபிசோட். ஃபஸ்ட்டு ஒரு கருத்து ஒன்று சொல்லிக்கிறேன். என்னன்னா, என்னம்மா டீச்சர், வீட்டு கணக்கு, என்ன வீடு, மாடி வீடு, என்ன மாடி. செக்மெண்ட்டில் வரும் அத்தனையுமே கற்பனை. 2 ரூபாய்க்கு மாஸ்க் எல்லாம் விற்பனை. சோ எல்லாரும் போய் மாஸ்க் வாங்குங்க. ஐயோ, நீங்க படுத்துற ஈச்சனால தாங்க முடியலையே. திரிக்கோலம் என்ன திரி? விளக்கு திரி. என்ன விளக்கு? குத்து விளக்கு. என்ன குத்து? கும்மாங்குத்து. இன்டர்வியூ கூப்பிட்டா உட்காந்து சாங் எடுக்கேஷன் பண்ணிருக்கீங்க. என்னது இது? இன்டர்வியூ கூட கூட வர மாட்டீங்களா? எல்லாருமே விளையாடலாம்பா. கேம்ன்றது வந்து ஒரு எல்லாருக்குமானது. சரி, ஓகே, உங்களுக்கு பத்தியா நான் இன்டர்வியூ வச்சு கொடுத்துறேன். சூப்பர். சோ இன்னைக்கு நம்ம கூட யாருக்காங்க பாத்தா, குக்கித் கோமால 2 ஜாம்பவங்கள் கூட சொல்லலாம். ஸோ ஒருத்தர் ஒரு குக் வந்திருக்காங்க, இன்னொருத்தர் வந்து வெர்சட்டைல் ஆக்டர், எல்லாமே கலந்த ஒரு கலவையாக இருக்கு. ஸோ லைஃப் வெல்கம் தங்கதுரை அண்ணா அண்ட் தர்ஷாக்கா. என்ன சொன்னா? தேங்க்யூ. உண்மையா தம்பி வந்து கடி ஜோக்கு 3.0. இவனும் 3.0 மைண்டம் பண்றான். 3.0. ஓகே, நான் ஒரு 2-3 ஜோக் சொல்லணும். ஜோக்கா? சரி, ஒரு பஸ் வச்சு ஒரு ஜோக் சொல்லணும். அனுபவிக்க வேண்டிய டாஸ்க் வராதுல்ல. எவ்வளோ பேர் உயிரை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. சில பேர்லாம் வந்து செத்தே போயிட்டாங்க. ஸோ அந்த கொடூரமான டாஸ்க்கை அட்டன் பண்ணாதான் இருக்கணும்னா மாஸ்க்கை மாட்டிங்க. மாஸ்க்கை மாட்டினா அவ்வளோதான். சொல்லுங்க தியாசாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருந்துச்சு அந்த ஜேர்னி? சீரபிசி வேற லெவலில் இருந்துச்சு. ஃபுல்லாக நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலி மெம்பரா, அக்கா அக்கான்னு நீ எப்படி கூப்பிட்ற, நானும் அப்படி தான் தம்பியாக பார்க்குறேன், அதே மாதிரி தான் ஷக்கிலம்மா, எல்லாத்தையுமே ஒரு ஃபேமிலி மெம்பராக தான் அங்கே பார்த்தோம். ஸோ ஒரு ஃபேமிலி ஒரு பாண்டிங் இருந்துச்சு. ரேஷன் கார்டில் இப்போ தான் கொடுத்துருக்கேன். இனிமேல் தான் விசிட்டிங் கார்டில் போட்டுங்க. விசிட்டிங் கார்டில் அவ்வளோ நேம்ஸ் போட முடியாது. இதை வயல் கார்டில் கூட போட முடியாதுங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் சும்மா இருங்க. சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஸோ ஒரு ஒரு ஃபேமிலி பாண்டிங்காக இருந்துச்சு. இல்லை, இப்போ வந்து எல்லாத்தையுமே பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக ஒரு மாதிரி. அஸ்வினுக்கு இப்போ எஸ்டர்டே பர்த்டே, ஸோ கால் பண்ணி விஷ் பண்ணும்போது ரொம்ப மிஸ் பண்ணுறோம்லடா அப்படின்ட்டு அந்த ஒரு ஃபீல் தான் எல்லாருக்கூடையுமே அந்த ஒரு மிஸ்ஸிங் இருக்க போகுது. ஸோ அந்த ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் சோக ஸ்டேட்டஸ்லாம் போடுறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்களுக்கே எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும். அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, நம்மளால பண்ண முடியல, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அடி வாங்கின கைப்பிழைக்கே இந்த நிலைமைனா. தங்கதுரானா ஒரு மிகப்பெரிய ஒரு பாடகர், சிங்கர் வந்து தங்கதுரானா. தம்பி அவங்க பாருங்க தம்பி, இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? மக்கள் ஆரவாரத்துடன் இப்போ தங்கதுரானா நம்மளுக்காக சாங் ஒண்ணா. பொண்ணு பொதுவாக அழகாதான் வேணும், அழகா இருந்தாக்கா லவ் பண்ண தோணும், அப்படி ஒரு பொண்ண லவ் பண்ண நானும்
லவ்வை மறுத்தாக்கா சாவதான் தோணும், முதலில் காதலிப்பா பிறகு கழுத்தருப்பா, கலரு பிடிக்கலன்னு உன்னை தானே வெறுப்பா, உன்னை சுத்தி சுத்தி வந்தேண்டி பெத்த தாய நானும் மறந்தேண்டி, அட கல்யாணம்னு சொல்லி புட்டா கைட்டி விட்டு ஓடிடுவோம் முழு வருஷம். எல்லா ஷோலாம் பார்த்துருக்கோம், மச்சி நீச்சிக்கு கொடுக்க இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு வயசுக்கு கொடுக்கவே மாட்டேங்க. ஏம்மா ஒரு தான்ப்பா மச்சி நீச்சி துணை இருந்தா மலையே தாண்டலாம்னு சொல்றாங்கப்பா. வரலாட்டி துணை இருந்தா ஏய் இந்த மாதிரி அருவா மனைதான் கொடுக்க கோயிலு அருவா மனைதான் ஒரு ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு மாத்து. சொல்லுங்கண்ணா உங்களுக்கு எப்படிண்ணா இருக்கு குக்கித் கோமாளி? குக்கு வித் கோமாளி சூப்பர், வேற லெவல். ஒரு முக்கியமான ஷோ. 1க்கும் 2க்கும் எப்படி அது டிஃபரன்ஷியேட் ஆகுது? 1க்கும் 2க்குமா? 1 வந்து சூப்பரா இருந்தது, 2 வந்து அதை விட சூப்பரா இருந்தது. சூப்பர். என்னதான் சீசன் 1ஆ இருந்தாலும் சீசன் 2லயும் நாங்க 1ஆ தான் இருந்தோம்னு சொல்றாரு. ஏன்னா அப்போ வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரிக்டா குக் பண்றது அந்த இது மாதிரி இருந்துச்சு. இப்ப நம்ம எல்லாம் வந்து பண்றதுனால ஒரு ஜாலியா என்டர்டெயின்மென்ட்டா குக்குன்றதே மறந்துட்டாங்க. ஏங்க நாங்க சமைக்கவே வரலங்க அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய நிறைய இப்போ நிறைய ஷோஸ், நிறைய மக்கள் வந்து நிறைய பாராட்டுறாங்க. நிறைய பேர் ஐயோ அந்த எபிசோட் சூப்பராக இருந்துச்சு, இந்த எபிசோட் சூப்பராக இருந்துச்சு, நீங்கள் போய் அந்த டிஸ்டர்ப் பண்ணுறது நல்லா இருந்தது, அஸ்வினை டிஸ்டர்ப் பண்ண நல்லா இருந்தது, இந்த மாதிரி சொல்லும் போது சொல்கிறேன் அஸ்வின் ப்ரோ டிஸ்டர்ப் பண்ண நல்லா இருந்து சொன்னாங்களா? மக்கள் ட்விட்டரில் ஆறாவதாக கதறிட்டு இருக்காங்க. இல்லைப்பா அது ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து இது பண்ணாங்க, அந்த மாவுல தண்ணி ஊற்றினால அப்போ டிஸ்டர்ப் பண்ண ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன் 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 அப்படி தோணுச்சு மாவுக்குள்ளே தண்ணி ஊற்றி கலக்கிற ஒரு ஏதாச்சும் ஸ்டூடெண்ட் இந்த தருணத்தில் வந்து பதிவு செய்கிறாரு? அவர் அந்த உளுந்த போட்டு அரைச்சிட்டு இருந்தாரு, அது போட்டு அரைக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு அரைச்சிட்டு இருந்தாரு, தண்ணி ஊத்தினா கொஞ்சம் மழை மழை மழைன்னு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கமேனு ஊத்திட்டாரு. அவரை இட்லி மாவாங்க பசைறாரு. ஓகே அப்படி பண்ணிட்டாங்க, எப்படிதான் அந்த மாவுல சனிதான் ஊத்துக்கூடாதுக்காக இல்ல பிரதர், இப்ப மாவு அரைக்கிறீங்க அரைக்கிறீங்க அரைச்சு திருப்பி அந்த மாவுல தண்ணி ஊத்தினா நீங்க செய்ய போறீங்க? ஆமா அதுதான் முன்னாடியே ஊத்தினேன். அது வந்து தோசைக்கு அதுக்கெல்லாம் ஊத்துற மாவு, இது வந்து யோசிக்கிறேன் என்ன கி சிவாங்கியா இதுல டிஆர்பி எங்க இருக்கு போது தெரியல. இங்கிலீஷ் கொஞ்சம் வராது. நீங்க தமிழ்ல சொல்லுங்க ஜிஆர்பி. தமிழ்ல முடிஞ்சது. டைப் பண்ணாலே தமிழ் தர ஜோக்ஸ் தான் வருது. சமய காலமாக நான் பார்த்து கொண்டு இருக்கேன். நான் ஒரு 1 week பிஃபோர் கூட மொக்க காமெடி அப்படின்னு போட்டால் தங்கதுரை ஜோக்ஸ் அப்படின்னு வருது. ஃபோன்லேருந்து இருக்கு, கூகுளில் இருந்து அப்படியே வருது. வாவ். ஸோ இந்த மாதிரி ஒரு முன்னேற்றத்துக்கு போயிருக்கீங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குண்ணே அது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது எல்லாமே காரணம் வந்து ஃபேன்ஸ் மக்கள் தான். மக்கள் நம்மளும் ஃபேன்ஸ் கண்டிப்பாக எனக்கு எஃபோ வராது. ரசிகர்கள், ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள், அதை தாண்டி மக்கள் எல்லாருமே எல்லோருடைய சப்போர்ட். சூப்பர் சூப்பர். இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணனால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. நம்ம என்கரேஜ் பண்ணினே இருக்காங்க, ஒரு ஒரு ஜோக்கையும் பார்த்து நம்மளை கேட்குறாங்க. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் ஜோக் ட்ரை பண்ணி ஜோக் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. அதுவும் கேட்பாங்க, ஏன் இதை பண்ண, ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுன்னு கேட்பாங்க. பட் அந்த டார்ச்சர் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கொடுங்கன்னு நாங்கள் நம்ம அதை பண்ணினே இருக்கோம். அந்த இதில் வந்து சர்ச் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்குன்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இப்போ சூப்பராக க்வெஸ்சன்லாம் கேட்டோம். இப்போ அடுத்த செக்மெண்ட் பேர் வந்து வேற வாய் நார வாயினே. அது வேற வாய், இது நார வாய். இப்போ வந்து நான் 4 பேர் சொல்லுவேன், உங்கள் 2 பேருக்கும். அந்த பேரை வந்து நீங்கள் வந்து நல்லதாக சொல்லிகிட்டே இருக்கணும்,
டக்குனா சிக்னல் கொடுப்பேன், நெகட்டிவா சொல்லணும். நெகட்டிவ்னா அந்த நெகட்டிவ் வந்து அவங்களை பத்தின உண்மையா இல்ல சும்மா ஏதாவது ஒண்ணு சொல்றதா, கலாய்க்கிற மாதிரி? கலாய்க்கிற மாதிரி இல்ல, அவங்களை கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி. அப்படியே இல்ல, உண்மையா கூட இருக்கலாம், பரவாயில்ல எடுத்துக்கலாம். இத உண்மை தவிர சொல்ல மாட்டேன் சொல்லு. அவங்க பேரே உண்மைதாங்க. சூப்பர்க்கா, ஃபர்ஸ்ட் கேம் வந்து தச்சா கையில் ஆரம்பிச்சிடலாம். புகழுக்கு, புகழ் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கர், எந்த ஒர்க் பண்ணாலும் அதை வந்து சின்சியராக பண்ணுவான். யார் வந்து கூட அவங்களுக்கு பார்ட்னர்ஸாக இந்த ஷோலெலாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து எப்படியா ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவனோட எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருப்பான். ஆ, இப்போ நெகட்டிவ். எப்போ பார்த்தாலும் எல்லா பொண்ணுக்கு பின்னாடி சுற்றிட்டே இருப்பான். எந்த ஒரு பொண்ணு இல்லை, எந்த ஒரு 10 பொண்ணு வந்தாலும் ஒவ்வொரு பொண்ணுகளுக்கும் போய் போய் ஹாய் ஹாய் ஹாய்னு எல்லாருக்கிட்டையும் ஒரு சொல்லி வைப்பான். இவன் சும்மா பொண்ணுங்க பின்னாடி சுற்றிட்டே இருக்கான்னு எல்லாருக்கும் தோணும். பொண்ணுங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சவனா இருப்பான். ஏதாவது போய் போய் இந்தாங்க டீ குடிக்கிறீங்களா, இது பண்ணுறீங்களா, சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து கவனிப்பான். பார்த்தாவே எரிச்சலாக இருக்கும். அவனோட ஹேர் ஸ்டைலு இது அதெல்லாம் பார்த்தாவே வந்துட்டு சில பொண்ணுங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். எனக்கு புகழ் ரொம்ப பிடிக்கும். சூப்பர் சூப்பர், முடிக்கும் போது நல்ல இதாக முடிச்சிருது. சூப்பர். நெக்ஸ்ட் வந்து சிவாங்கி. சிவாங்கி வந்து ஒரு டால், எல்லாத்தோட செல்லக்குட்டி. நெகட்டிவ் நெகட்டிவ் சொல்ல, பிளட் நெகட்டிவ், நெகட்டிவ் ஏன்னா சொல்லி விட்டு நெகட்டிவா. சிலப்போ வந்து வேலை செஞ்சுட்டுப்பா, திடீர்னு அஸ்வின் அஸ்வின் பின்னாடி போயிடுவா. ஹெல்பிங்கு, பாசிட்டிவ் வைப்ஸ். சூப்பர் சூப்பர், வேற லெவல். ஸோ சூப்பரான செக்மெண்ட் எல்லாரும் முடிச்சிட்டீங்க, அதுக்கு தனி பாராட்டுகள். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பையன் பார்க்க போகிறோம். தங்கதூர் அண்ணன் வந்து அப்படி ஆக்ட் பண்ணுவார். ஸோ இப்போ தான் அவர் பார்க்க வந்து நான் தான் வந்து கேட்குறேன் உங்களுக்கு எந்த மாதிரி வரணும். ஓகே, போயிடலாமா? வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கறதுக்காக தர்ஷா அவங்க வந்திருக்காங்க. ஆ, தர்ஷாக்கா வணக்கம். சொல்லுங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மணமகன் உங்களுக்கு? எனக்கு நிறைய பிடிச்சிருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும், அப்படி எல்லாம் தேவை, அப்படி எல்லாம் தேவையில்லை. நிறைய படிச்சிருக்கவனா, நிறைய சம்பாதிக்கவனா, ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சா போதும் மாசத்துக்கு, அந்த மாதிரி வேணுமா? எப்படின்னா கருப்பா, கருப்பா, கலரா, அழகா, ஒல்லியா, குண்டா, அப்படி எல்லாம், அப்படி எல்லாம் ஒல்லியா இருக்கிறவங்க, குண்டா இருக்கிறவங்க, அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் அப்பியரன்ஸ் எல்லாம் முக்கியம் இல்லை. உண்மையாக இருக்கணும் நம்மளுக்கு. நம்ம ஒன்று வந்து மனசு விட்டு அவங்க கிட்ட ஷேர் பண்ணணும். ஓகே, இவங்க கிட்ட ஷேர் பண்ணால் நம்மளுக்கு அந்த ரிலீஃப் கிடைக்குது. அதுதான் பீஸ் இல்லை, அதுதான் ஒரு மனுஷனுக்கு தேவை. இப்போ அவன் வந்து சம்பாதிக்காடி கூட பரவாயில்ல, நான் சம்பாதிச்சு பார்த்துக்குவேன். சூப்பர். இன்னைக்கு யூடியூப்லேயே தான் ட்ரெண்ட் ஆகும் நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு சொல்லுவாங்க தெரியல, அப்பியரன்ஸ்லாம் முக்கியம் இல்லை, அப்பா மாதிரி அன்பு காமிச்சா போதும் அப்படின்றாங்க. கவிதை மாதிரி சொல்லணும்னு நினைச்சு நல்ல வாசகத்தை சொல்லியிருக்காரு. வந்துட்டு இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா, இப்போ ஆடி கார், பென்ஸ் கார்லாம் வச்சிருக்காங்க. ஏன் ஆடி கார் என்ன வச்சிருந்தாரு? ஆமா ஆமா ஆமா, கார்ல ஏறிங்க எப்படி ஆடினே போனா ஆடி கார். நிரந்தரம்40 பேர் அடுத்ததான் நம்ம வரப்போற செக்மெண்ட் பேர் பார்த்தீங்கன்னா அந்த டிடி கேம். இந்த டிடி கேம்னா டயலாக் டெடிகேஷன். நான் வந்து இப்போ நான் ஃபோன்ல வந்து ஒரு 4-5 டயலாக் என்னது டயலாக் டயலாக் டெடிகேஷன் டெடிகேஷன். ஓகே ஓகே ஓகே, நீங்க என்ன நினைச்சீங்கனே இல்ல தெரியல, ஏதோ சொன்னேன் டயலாக் டெடிகேஷன். ஆங்கிலம்னா பரவாயில்லை, நம்ம தமிழ்லயே போயிடலாம். நான் வந்து ஒரு 4 டயலாக்ஸ் வந்து நான் ப்ளே பண்ணுவேன். அது யாருக்கு நீங்க டெடிகேட் பண்றீங்கன்னு நீங்க சொல்லணும். ஆர்ச்சர் பண்ற ராஸ்கல் விட்டா கிறுக்கு நாக்கி வாங்கி போடுறது. இந்த மாதிரியான இன்சிடென்ட் நடந்து அது யார் பண்ணிருக்கா உங்களுக்கு? எதுல இந்த ஷோல கேக்குறீங்களா? காமனா பர்சனல் லைஃப்ல எதுல வந்தா? பர்சனல் லைஃப் விட்டா கிறுக்கு நாக்கி, அப்படி கிறுக்கு நாக்கற மாதிரி யார் பண்ணிருக்கா உங்களுக்கு? ஐயோ, அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்லிடு, நீ உண்மையா சொல்லிடு. நீங்க ஒண்ணே மட்டும் தான் பேசுவீங்க. சொல்ல மாட்டேன். பரவாயில்லை, அவங்க ரொம்ப சீரியஸா இல்ல, ரொம்ப சீரியஸா இல்ல, ஜாலியா ரொம்ப ஒரு மாதிரி
ஜியோ என்ன தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க அந்த மாதிரி திருப்பி போடுங்க டயலாக டார்ச்சர் பண்ற ராஸ்கல் விட்டா கிறுக்கு நாக்கிர வாங்கி போடுறீங்க நீங்க சொல்லுங்க அவங்க டைம் எடுத்துட்டோம் எனக்கு இந்த கொரோனாவை பார்த்தா தான் வெறுப்பா இருக்கு ஆஹா கொரோனாவை பார்த்தால டார்ச்சர் பண்றா எப்போ அந்த கொரோனா எப்போ ஒழியும் உட்டா பைத்தியம் ஆகிடுறா நம்ம வீட்ல தனியா இருக்க முடியலங்க லாக் டவுன்ல இப்போ அத ஃபீல் பண்ணிட்டே கொஞ்சம் சொல்லுங்க டார்ச்சர் பண்ற ராஸ்கல் கொரோனா விட்டா கிறுக்கு நாக்கிர போல இருக்க உன்னால எவ்வளவு தனிமையில இருக்க தெரியுமா ஊரடங்கு போட்டு ஊரடங்கு போடுறது உங்களுக்கு பிரச்சனை இல்ல வீட்ல இருக்கிறது தானே பிரச்சனை ஆமா யார் வீட்ல இருக்க முடியும் ஒரு நாள் சும்மா இருந்து பாரு உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் வந்து ஐயோ அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா நீ வேலைக்கு வேலைக்கு அது வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து சக்திக்கு தான் கொடுப்பேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு நீ தான் வந்தியா செகண்ட் செகண்ட் நீ தான் வந்தியா அந்த முடி வேற இவ்வளோக்கு வச்சுட்டு மூஞ்சி வேற கவர் பண்ணிட்டு ஏதோ கட் பண்ண சொன்னதுக்கு முடி மட்டும்தான் வந்து இது பண்ணிட்டு ஐஸ் கோல் ஐஸ் கோல் ஐஸ் கோல் சோ அதெல்லாம் யோ டார்ச்சர் பண்ண வந்திருக்கானா யாரா இவன் முடி யோஸ்ட் நல்ல விஷயம் உண்மையா பேசிருக்காங்க நீங்க சொல்லுங்கவே தூக்க முடியாது அதை வேற போட்டு அவனை போட்டு என்ன பண்ண சொல்லி கொடுமை இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலமா ஆக்கிட்டாங்கடா இந்த மாதிரி அனுபவம் பா நீங்க வேற லெவலு செம்ம அந்த மாதிரி நிறைய இருக்கு இப்போ வெளியில இப்போ நார்மலா நம்ம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி உசு பேசிருக்காங்களா உங்கள என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம நார்மல் எப்பவுமே நான் வந்து வாட்ஸ்அப் அவ்வளோ ரெகுலரா யூஸ் பண்ண மாட்டேன் கால் பண்ணா பேசுவேன் இந்த வாட்ஸ்அப்ல பார்க்க நிறைய மெசேஜா வரும் முக்கியமான ஏதாவது ஒன்று அந்த மாதிரி பார்ப்பேன் சிலவங்கெல்லாம் வந்துட்டு என்ன நினைச்சுக்குவாங்க இப்பெல்லாம் நீ பெரிய ஆள் ஆயிட்ட அதனால நீ இப்பெல்லாம் கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு நான் எங்கிட்ட தெரியாத ஒரு ஷோ குக்கத்து கோமாளிக்குள்ள போனேன் அதுக்கு நீங்களா பெரிய ஆள் ஆயிட்டு அதனால தானே நீ இப்ப பேச மாட்டேங்கிற ஓகே ஓகே பழைய மாதிரிலாம் தர்ஷா இல்லைன்ட்டு அவங்களா பேசிக்கிறது அவங்களா நினைச்சுக்கிறாங்க பெரிய ஆளுன்ட்டு ஆனா நம்மளுக்கு தான் தெரியும் இப்ப நீங்க சொல்லுங்க உங்களை உங்க லைஃப்ல உசு பெத்தினா நிறைய உசு பெத்திருக்கானுங்க பா ஐயோ கொஞ்சம் நெஞ்சமா வாங்கியிருக்கானுங்க அந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கோம்ல ஏ என்னடா ஆண்ட்ராய்டு வச்சிருக்க நீ எவ்வளவு பெரிய ஆளு நீலாம் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சு ஐபோனுங்கடா ஐபோன் ஐபோன் சொல்லி ஒரு ஐபோன் வாங்கிட்டு அதை யூஸ் பண்ண முடியாம நான் போற கஷ்டம் இருக்கு ஐயோயோப்பா அர்ஜென்ட் கூட கால் பண்ண முடியல போய் பிளாக் ஆயிட்டு கடைசியில பிசிஓல போன் பண்ண வச்சானுங்க கொடுமை இந்த மாதிரிலாம் பண்ண இன்னும் சில பேர்லாம் ஏய் அப்படியே ஆக்டர் விஜயகாந்த் முறை ஹீரோ மாவுல படா ஒரு வார்த்தையில சொன்னாங்க பாசம் சூப்பர் எதனால பாசம் அதான் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு பாண்டிங் ஒரு அவங்க வந்து ஜெயிக்க அவங்கள விட நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த காம்படிஷனை விட ஓகே இவங்க வந்தா நல்லா இருக்கும்ல இவங்க வின் பண்ணணும் போட்டி போறாம போட்டி போறாம இல்லாம கன்னியாக்கம் வந்தது நானே வந்த மாதிரி அவ்வளோ ஹாப்பி சே ஏன்னா இவங்களுக்கு தான் வரணும் அப்படின்ட்டு ஒரு மனசார நினைப்போம்ல ஸோ எந்த போட்டி போறாம இல்லாம அப்படி ஒரு பாண்டிங் பாசம்னு ஒரு வார்த்தை தங்கதரனே திருவிழா திருவிழா பா ஒரு ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவல் மலையாளத்தில் மலையாளத்துலையா மலையாளத்தில் இங்கே அங்குமே அங்குமே இது ஜாப்பனீஸ் தானே ஜாப்பனீஸ் வந்து ஜாப்பனீஸ் வந்து மியாக்கோ மியாவோ யாரோட பேர் மாதிரியே இருக்கு என்ன மியா என்னென்ன மியா ஜார்ஜா இருக்கும் உண்மையிலே ஒரு ஃபெஸ்டிவலுக்கு நம்ம ஒரு ஃபேமிலியோட போனால் எப்படி இருக்கும் இப்போ சகிமா வந்து ஒரு அன்பு இது பண்ணுவாங்க அரவணைப்பாங்க இந்த சைடில் வந்து ஓ இப்போ ஒரு ஃபேமிலி ஒரு வெட்டிங்கோ ஃபங்க்ஷன் போனால் ஒவ்வொருத்தங்க வந்து வந்து க்ரீட்டிங் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி நிகழ்ச்சி பிறநாள் நிகழ்ச்சி மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் அது ஒரு ஃபேமிலியாக எல்லாருமே ஒரு ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிட்டால் எப்படி இருக்கும் ஏன்னா இவர் அப்பப்போ வராருல அதனால ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கு நாங்கள் அப்படியே குடும்பமாக இருக்கிறனால மலையாளத்துல இப்ப வந்து ஒரு டயலாக் பேச சொல்றாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நல்லவன் இல்ல அதுக்கும் மேல அப்படின்ற ஒரு வாசகத்தை மலையாளத்துல நீங்க சொல்லணும் என்னது இது எனக்கு புரியல இது மலையாளமா சரி கன்னடத்துல சொல்றேன் கன்னடத்துல நானும் ஒண்ணு ஒண்ணு பண்டோ ஏழு பண்டோ ஏழு உண்டோ நல்ல நேரம் உண்டோ மலையாளம் தெலுங்கு கன்னடம் இந்தி இதெல்லாம் வந்து திராவிட மொழிகள் இந்தின்றது திராவிட மொழிகள்
சார் ஹிந்தி ஹிந்தின்னு ஒரு ஞாபகம் வருது. ஆஹா சரி அப்ப நான் வச்சுக்கோங்க. தர்ஷாக்கா மலையாளம் உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம். கோயம்புத்தூர்ல தான் நீங்க இருக்கீங்க. கோயம்புத்தூர் பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. கோவை மக்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்னாவே எங்க ஊரு கொங்கு தமிழ். ஏனுங்க சாப்பிட்டு போட்டீங்களா? சாப்பிட்டு எல்லாரும் போடுவாங்க. சாப்பிட்டு போட்டீங்கன்னா வயிற்றுக்குள்ள போட்டீங்களான்னு கேட்டேங்க. ஒரே கேள்வியில முடிச்சிட்டாங்க. வேற வேற என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டு ஒரு மரியாதையா கொங்கு அந்த தமிழ் வரும்போதே அப்படியே எல்லாருக்குமே மரியாதையா தான் பேசுறது. ஒரு நாய் போனா கூட என்ன பாத்துக்கோங்க, நாய் 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 பாத்துங்க நினைக்கிறேன்ட்டவன்ட்டவன் ஒரு ஆங்கில வகையில ஒரு மாதிரி ஒரு கேம் செக்மெண்ட். ஆங்கில ஆங்கில வகையில ஒரு கேம் செக்மெண்ட். ஆங்கில ஆங்கில முறையில் ஆமா யூஎஸ்ல இருக்கிற மக்களுக்காக இந்த கேம். சூப்பர். நான் இந்த செக்மெண்ட் வந்து நான் அவன் இல்லை. நான் வந்து ஒரு நாலஞ்சு க்வெஸ்சன்ஸ் சொல்லுவேன். அதை நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்களா பண்ணலையா அப்படின்றது வந்து இங்கே இருக்குது பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டிஸ். எனக்கு வந்து ஆரஞ்சு கலர் மங்களகரமாக. ஸோ நான் கேட்குற கேள்விக்கு வந்து எஸ் ஆர் நோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டேட் மூலமாக பதில் சொல்லணும். ஓகேயா? புரிஞ்சுதானே? வீட்டில் அம்மாவுக்கு தெரியாமல் ஏதாவது திருடி இருக்கீங்களா? நான் நீங்கண்ணே இரு நான் எதுவும் யோசிக்க தெரியல. நிறைய திருடிருக்கானே எது திருடணும்னு தெரியலதான் யோசிச்சேன். கேள்வி வந்து திருடிருக்கான். எஸ் ரெண்டு பேரும் திருடி. என்ன திருடிங்க? சின்ன குழந்தையா இருக்கும்போது சின்ன பொண்ணா. சின்ன குழந்தையை கூட திருடிங்களா? ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போது வீட்ல இருந்து இந்த அரிசி தக்காளி இதெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த பக்கத்து வீட்டு குழந்தைகளோட சேர்ந்து அந்த இது விளையாடுறது அந்த மாதிரி. அப்புறம் வந்துட்டு நாளாக நாளாக அப்பா வந்து இந்த காயின்ஸ் எல்லாம் நிறைய சேர்த்து வச்சிருப்பாரு. இந்த அப்படியே இல்லடா பழைய காலத்து காயின், அதுக்கப்புறம் அதர் கண்ட்ரிஸோட காயின் அந்த மாதிரி டிஃப்ரெண்டா சேர்த்து வச்சு பெண் எல்லாம் அது வந்து எப்பவும் வாங்கி 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி எழுத கூட எழுதாது. ஆனா கலெக்ஷன் பண்ணி வச்சிருப்பாரு. அதெல்லாம் அழுங்காம எடுத்து திருடிட்டு போய் ஸ்கூல்ல பத்தியா என் புது பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டு எழுதுறது அந்த மாதிரி திருடி இருக்கேன். ஸ்கூல் படிக்கும் போது டீச்சர் சைடு எடுத்திருக்கீங்களா? இவங்க ஸ்கூல்ல படிக்கல எப்படி அடிப்பாங்க? ஸ்கூல் படிச்சு காலேஜ் படிச்சு டீச்சரா வேற வர்க் பண்றேன். நீங்க பண்ணாததெல்லாம் பண்ணிட்டீங்களா என்ன சொல்லாதீங்க. கேள்வி இவங்க படிச்சாலா கேள்வி? நோ நோவா கனிங்க? எஸ் எஸ் ஆ என்ன டீச்சர்? தமிழ் டீச்சரா? சரி சரி. தமிழ் மாஸ்டர். தமிழ் மாஸ்டரா? ஓ மை காட். புதுசா இருக்கே தமிழ் டீச்சர் மேல லவ் வருதா? ஒரு கரெக்டா ஒரு 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது. ஓகே சூப்பர். அவர் வந்து டெய்லி காலையில வந்த உடனே ஸ்லோகன் சொல்லி தான் ஆரம்பிப்பாரு. நீராளும் கல்லும் ஸ்லோகன். அது வந்து மந்திரம். மந்திரம்? ஆமா. ஏகானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகா கிருத்தும் ஆதாரம் சர்வ வித்யானம் அயக்ரீவ உபாஸ்மகே ஓம் கிரீம் அயக்ரீவாய கிரீம் சுக்லவர்ணாய அயம் ஞானமூர்த்தியே க்ளீம் ஓங்காராய சலம் அச்சுதாய ஓம் பிரம்ம வித்யா பிரதாய காய ஸ்வாஹா. இது வந்து அவர் சொல்லி இது வந்து இப்ப வரைக்குமே சர்வ மங்கள மங்கள்ய சதய சதா சாதக சரணி அடிக்க ஒரு தடவை பண்ற உங்களுக்கு தான் அதெல்லாம் ஞாபகம் இருக்கும், எனக்கு ஞாபகம் இல்ல. சோ அதனால அந்த தமிழ் மாஸ்டர் வந்து பட்டை எல்லாம் போட்டுட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் எப்பவுமே வருவார். ஃப்ரெஷ் அவர் மூஞ்சி பார்த்தாவே அப்படியே பாசிட்டிவ் வைப்பா இருக்கும். சூப்பர். சோ அதனால ஒரு சமயம் இருக்கலாம் பாசிட்டிவ் வைப்பா இருக்கு அப்படி சொல்லி அந்த மாதிரி ஒரு பாத்து சைட் எடுத்துருக்கு. அதாவது ஜீன்ஸ் பேண்ட் போட்டு லிவை டி ஷர்ட் போட தான் லவ் வரும்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட்டை போட்டு நீங்க மந்திரம் பண்ணாதீங்க. தர்ஷா காயிரு நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்.
குளிக்காம ஈவென்ட் போயிருக்கீங்களா? குளிக்காம ஈவென்ட்கா? How do I tell you? அவங்க சொன்னானே சொல்றாரு. நேர்மையா இருங்க. அதான் யோசிச்சு பாக்குறேன்பா. குளிக்காம எப்ப நம்ம குளிச்சிட்டு போயிருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? எப்பனே? அது எப்பயுமே என்ன எப்படி சொல்வாரு? எப்பனா சிலர்ல வந்து ஷூட்டிங் ரொம்ப பிஸியா இருக்கும் நம்ம. குளிக்காம வரணும்ன்ற காரண ஒரு கெட்டப் இருக்கும்ல அதுக்காகவா? இல்ல இல்ல ஒரு ஒரு தடவை மதுரையிலே காரைக்குடி நினைக்கிறேன். ஒரு மேரேஜ் ஷூட்டிங்கே விடிய காலையில் 7 மணிக்கு தான் முடிப்பாங்க. அன்னைக்கு பார்த்து ஒரு 4 மணிக்கு முடித்தாங்க. இங்கேருந்து அங்கேருந்து காரைக்குடி காரில் அர்ஜென்ட்டாக போனேன். அங்கெல்லாம் மேரேஜ் பார்த்தீங்கன்னா மார்னிங் தான் மேரேஜே பண்ணுவாங்களே. ஒரு மேரேஜ் ஈவெண்ட்டு போயிட்டு குளிக்கலான்ட்டு போயிட்டு அங்கே இப்போ குளிச்சுட்டு போனால் இன்னும் ஆரம்பிப்பாங்க. ப்ரோக்ராம் டோட்டலாக முடிஞ்சிடும். ஒன்று மாப்பிளே வீட்டுக்கு போயிடுவாங்க. ஐயோ, ஹோட்டலுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அங்கேருந்து நம்ம மண்டபத்துக்கு போகிறது லேட் ஆகும். ஸோ என்ன பண்ணிட்டேன், இங்கேருந்து போகும்போதே காரில் போகும்போதே பல்ல மட்டும் விலகிட்டு பெருசுட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தலையை முகத்தை வாஷ் பண்ணிக்கிட்டு ஃபேஸ் வாஷா? நான் ஃபேஸ்ல மூஞ்சி கழுவிங்கன்னு நினைச்சேன். ஐயோ, முகத்தை மட்டும் கழுவிட்டு அப்படியே வாஷ் பண்ணிட்டு பல்லாம் வலிக்கிட்டு தலையை வாரிட்டு அப்படியே கோட்டுலாம் காஸ்ட்யூம்லாம் அப்படியே மாற்றின்னு ஸ்ட்ரைட்டாக ஈவெண்ட்டுக்கு போயிட்டு பண்ணிட்டு வந்துட்டேன். சூப்பர். இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. நல்ல. ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின்ல எப்படி யோசிக்கிறீங்க? குளிக்காமல் ஈவெண்ட்டு போனீங்களா? பல்லு விளக்காமல் பாத்ரூம் போனீங்களா? நல்ல விஷயம் அது. ஓகே, போய் சொல்லி கேவலமாக மாடி இருக்கீங்களா? நிறைய தடவை. அதனால தான் உண்மையே பேசுறேன். போய் சொல்லி மாட்டினாதான் இப்போ உண்மையே பேசுறீங்க. நீங்கண்ணே சூப்பர்ண்ணே, நீங்கள் எப்படி நான் போய் சொல்லி மாட்டேன்? நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன் சொல்லிட்டு சினிமாவுக்கு போயிட்டேன். ஐயோ, என்ன மாதிரி சினிமா நடந்தது அது? ஏய், என்னடா இது, வசனமே புரியலை. நார்மல் தலை படத்துக்கு போயிட்டேன். ஆமாம், போயிட்டேன். அப்போ எங்கள் அம்மா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. தம்பி எங்கே பார்க்குறேன், என்னப்பா ஒன்று வீட்டில் ஆளை காணா, எங்கப்பா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன்மான்னு. நாங்களே ஃப்ரெண்டு வீட்டு தான் வந்திருக்கோம். எங்கே அவன் பையன் இருக்கான், உங்கள் பையன் கேட்குறாங்க, அவன் கேட்குறாங்க எங்கள் அம்மா. ஓகே ஓகே. அவன் எங்கே போனான்னு தெரியல. அப்புறம் பார்த்தா தியேட்டர்லேருந்து வந்த நைட்டு 9 மணிக்கு. என்ன ஆச்சுன்னு? சரியான அடி. சூப்பர். தனியாக போகிற அளவுக்கு ஆகிட்டியா அமர்கலம் படத்துக்கு? அமர்கலம். அமர்கலம் படம் பார்க்கும்போது ஓ, நீ தனியாக போய் தியேட்டரில் போய் படம் பார்க்குற அளவுக்கு உருவாயிட்டு டமால் 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 அடிச்சு அது ஒரு பெரிய சம்பவம். சூப்பர். இப்போ சொல்லி அந்த மாதிரி பழக்கம் இருக்கா? நான் இப்போ ஒய்ஃப் கிட்ட சொல்லாமல் வெளில போகிறது அந்த மாதிரிலாம் இருக்கா? ஆ, இப்போ வா, நிறைய இருக்குப்பா. இன்னைக்கு அடி டிம்மா சொல்கிறேன், தனியாக எபிசோட் பண்ணிக்கலாம். சூப்பர்ண்ணே, வேறு லெவலாக எல்லா செக்மெண்ட்டும் ஆரம்பிச்சிங்க. சூப்பர். ஸோ வேறு லெவலாக நீங்கள் ரெண்டு பேர் வந்து இந்த எபிசோடை வந்து களை கட்டிக்கிட்டீங்க. சி, சாரி, கலக்கிட்டீங்க. ஸோ வந்திருக்கீங்க. உங்களை வெறுங்கையோடு அனுப்புறது எங்களுக்கு மனசு கிடையாது. ஸோ அதனால் மீடியா மேட்சன் டீம் சார்பாகவும் டிக்டாக் கிட் சக்தி சார்பாகவும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஆம்பல் ஒன்று காத்துட்ருக்கு. இந்தாங்க. சூப்பர் 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 சூப்பர். தங்கதரனே, இந்தாங்க இன்னொரு டாக்டர் பட்டம். அது எப்பயுமே நம்ம குக்கு வித்து கோமாளி ஷூட்டிங் பண்ணாலும் சரி, இது மாதிரி மீடியா மேட்சன் தயாரிப்பில் எது நடந்தாலும் ஏதாவது ஒரு கிஃப்ட்டை கொடுத்து நம்மளை மகிழ்ச்சி படுத்திக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக 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 ரொம்ப சந்தோஷம். சக்தி வந்து ரொம்ப சூப்பராக இன்டர்வியூ வேற லெவல் பண்றீங்க. நன்றி நன்றி. பெரிய ஆங்கர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பெரிய ஹைட்ஸ் நிறைய அச்சீவ் பண்ணணும். நீங்களும் நிறைய திரைப்படம் நடிக்கணும் அக்கா. நீங்களும் இன்னும் நீங்கள் நினைச்ச தீம்ஸ்லாம் நடக்கும் சொல்லி நாங்கள் டீம் மூலமாக நாங்கள் வேண்டிக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ ஸோ மச் மக்களே, நீங்கள் பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ மக்களே, தங்கதுரை விளம்பரம் நாங்கள் இப்போ கிளம்புறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட் மக்களே. தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் வந்து இங்கே டிக்டாக் சக்திக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அண்ட் போகிறதுக்கு முன்னாடி மீடியா மேசன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தர்சா மாதிரி கொஞ்சம் அழகான பொண்ணு, இல்லை இல்லை ரொம்ப அழகான பொண்ணு. தர்சா மாதிரி அழகான பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க, தலை ஃபுல்லாக மல்லிப்பூ வச்சுக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனாங்களாம். மார்க்கெட்டுக்கு போனால் அங்கே தீவிரவாதிகள் வந்துட்டாங்களாம். தீவிரவாதிகள் வந்து துப்பாக்கி எடுத்து டுமால் டமால் டமால்னு சுட்டுக்கிறாங்களாம். ஒன்றும் தர்சா என்ன பண்ணுறது தெரியல. பக்கத்தில் ஒரு துப்பாக்கி இருந்துச்சாம்பாரு. அந்த துப்பாக்கி எடுத்து சுடலான்னு பார்த்தா அந்த துப்பாக்கியில் குண்டு இல்லையா. உடனே தள்ளுங்கிற பூ எடுத்து அதில் போட்டு டங்கு டங்குன்னு சுட்டாங்களாம். ஏன் ஏன்னா அது குண்டு மல்லி, அதான் அந்த பூவை போட்டு சுட்டாங்களாம். இந்த ஜோக்கு வந்து மல்லிகை பூ வாங்கும் போது யோசிச்சேன்.